மக்களே, நான் சாரங்கன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரண் சாவிலால். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சோழன் மாளிகையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை நோக்கிய பயணத்தில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சோழனோட சமாதி. சோழன் மாளிகைக்கு அவர் எப்போ வந்தார், இங்கே அவர் எப்போ அடக்கமானார், அதை பற்றின உண்மையான விஷயங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஊர் மக்களோட கருத்துக்களும் ப்ளஸ் நம்ம இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணி எடுத்த விஷயங்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் பதியப்பட்ட சிவபாத சேகர மங்கலம் அப்படின்ற இடத்துல, இன்றைய உடையாளூர் அப்படின்ற இடத்துல நம்ம ராஜராஜ சோழனோட சமாதிக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இங்கே அடக்கமாக இருக்கிறது நம்ம சமாதின்னு சொல்லக்கூடாது. இந்த வீடியோட இறுதியில் வந்து உங்களுக்கு அவர் இங்கே எப்படி அடக்கமானார், அவர் இங்கே உண்மையிலேயே அடக்கமாயிருக்காரா, அது என்ன உருவத்தில் இங்கே அவர் இருக்கார் அப்படின்றத உங்களை ரொம்ப விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போது இங்கே ஒரு எப்படி வந்தார், இங்கே அவர் வந்ததுக்கான காரணம் என்ன, அதை தான் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசான காலத்தில் அவர் வந்து இவ்வளோ மக்களை நம்ம கொண்டிருக்கோம், போரில் கொண்டிருக்கோம், இவ்வளோ பேர் வந்து நம்மளால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவரோட முதுமை காலத்தில் அவர் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ வருத்தப்பட்ட காலகட்டத்தில் வந்து அவர் வந்து அவரோட பையனுக்கு வந்து முடிச்சுடி வச்சிடறாரு. முடிச்சுடி வச்சுட்டு அவர் திரும்பி அவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். அவர் வரும்போது என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து ஒரு சொகுசு மாளிகையோ, நம்ம சோழன் மாளிகையை பார்க்க போகிறோம், சோழன் மாளிகையில் அவருக்கு மிகப்பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையெல்லாம் அவர் தேடாமல் அவர் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டார். அவர் ராஜராஜ சோழனோட உருவம் பார்த்திங்கன்னா ஒரு அஜாத பாகுவாக இருப்பார். அவர் வந்து 6 அடி உயரம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் இறங்கி அவர் வந்து உடல் மெலிஞ்சு கிட்டத்தட்ட அவர் இறக்கும் போது அவரோட வயசு வந்து 96 அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரலாற்றை நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு நிறைய கருத்து இருக்குது. நீங்கள் உண்மையான கருத்தை நீங்கள் வந்து நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுக்கே வந்து இது வந்து தெரிய வரும். அவர் வந்து 96 வயசு வந்து அவர் மரணிக்கிறாரு. அவர் வந்து இயற்கையான மரணம் தான். அவர் வந்து யாரும் வந்து கீழேருந்து தள்ளி சாவடிக்கலை, வந்து இலங்கையிலேருந்து வந்த பெண் அவங்கள சாவடிக்கலை, இல்லை அவரோட பையனே வந்து ராஜேந்திர சோழனையும் வந்து பதவிக்காக அவர் கொல்ல. ராஜேந்திர சோழனுக்கு வந்து இவர் தான் முறப்படி வந்து முடிசூட்டி வைக்கிறார். அதுவுமே வரலாறில் வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து பதியப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 96 வயசில் வந்து இயற்கையே மரணம் அடைகிறார். அவரை வந்து ஒரு சந்தன மரம் இந்த மாதிரி இதில் வச்சு அவரை வந்து தகனம் பண்ணி அவரை வந்து ஒரு கலசத்தில் போட்டு அஸ்தியாக வந்து இந்த இடத்துல வச்சு இதுக்கு மேலே வந்து அந்த பள்ளிப்படை கோயில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வந்து ஒரு கோயில் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய கோயில் வந்து இருந்தது. ஸோ அந்த இங்கே வந்து இங்கேயும் கோயில் வந்துருக்கு, பஞ்சமாதேவிக்கும் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் ஒன்றும் அப்படியே அங்கே இருக்குது. ஸோ இது என்ன எதிர்காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்து மதுரை இந்த சைடில் வந்து நிறையா வந்து போர் எடுத்து அங்கே இருக்கிற வந்து இடத்தெல்லாம் அழித்து வந்ததில் அங்கே இருந்த மன்னரோட வம்சாவளி வந்து ரொம்ப வந்து இவங்க எப்போ வந்து இவங்களோட வீரியம் குறையும் அப்போ வந்து நம்ம தாக்கலான்ற மனநிலையில் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வரலாறுல பின் இந்த வீடியோட பின்பகுதியில் இது ரொம்ப விளக்கமாக நான் சொல்கிறேன். அந்த பழியை தீக்கிறதுக்காக படையெடுத்து வந்து தஞ்சையை முழுசாக அழிக்கிறாரு. இங்கே வந்து ராஜராஜ சோழனுக்கு கட்டப்பட்டிருந்த அந்த கோயிலை முழுசாக அழிக்கிறாரு. அழிச்சிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட நினைவு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அவர் அழிச்சிடறாரு. பட் இங்கே இருக்கிற சிவன் கோயில் எதுவுமே அவர் அழிக்கலை. ஏன் அழிக்கலை அப்படி, ராஜராஜ சோழன் கட்டின கோயில் எதுவுமே அழிக்கல, ஏன் அழிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிவன் பக்தர், அதனால் வந்து அந்த கோயில் எதுவுமே பண்ணலை. மற்றபடி இங்கே இடத்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போன இங்கே இடிபாடுகள்லேருந்து எடுத்து கட்டின கோயில் வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலையும் காட்டுறேன். அங்கே ஒரு தூண் இருக்குது, அந்த தூணில் வந்து ராஜராஜ சோழனோட பேரன் ரொம்ப தெளிவாகவே வந்து இந்த கோயில் எதுக்காக கட்டணும், யாருக்காக கட்டணும், இங்கே யார் இருக்கா அப்படின்றத ரொம்ப வந்து தெளிவாகவே, அதாவது நான் சொன்ன மாதிரி சிவபாத சேகர மங்கலம் இன்றைய உடையாளூர்,
இதை ரொம்ப தெளிவாகவே பதிவிட்டு அதில் வந்து அவர் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை நம்ம எளிமையாக படித்து புரிஞ்சிக்கக்கூடிய இதில் தான் இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதோட நகலையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதிகாரப்பூர்வமான எழுத்துப்பூர்வமான உள்ள வரலாறு. இதை தாண்டி ராஜராஜ சோழனுக்கு நிறைய வரலாறு இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து நம்ம பக்கத்தில் ஐயா இருக்கார், அவரோட கருத்து என்னன்றது கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இடத்துல ராஜராஜ சோழனை பற்றி அவருக்கு என்ன தெரியுது அப்படின்றத பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? பேர் ஜெயராமன். அப்பா பேர் பக்கிசாமி. எங்களோட இறந்தோம் ஃபுல்லாகவே கும்பகோணத்தில் தாமன்ராமன் சேவராமையர் கும்பகோணம். அவர் இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியெல்லாம் கொண்டாங்க. நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம சமாதம் இருக்கணும் அப்படிங்கும்போது காமிச்சும்போது இங்கே கல்வெட்டுலாம் பார்த்துட்டு வரும்போது சிவன் கோயில் இருக்குது, பெருமாவூரில் இருக்குது, பால்குளத்தி அம்மன் கோயிலில் தூணில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பால்குளத்தி அம்மன் கோயிலில் தூணில் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ள கல்வெட்டில் இடிஞ்சு போய் கொண்டா கட்டியிருக்காங்க. அங்கே உள்ள குருக்குரு சொன்னார் இங்கே தான் இங்கேருந்து ஏற்று போன கல்வெட்டு தான் எல்லாம் அப்படின்னு. அதை போய் பார்த்துட்டு இங்கேருந்து தஞ்சாவூர் போகும்போது தஞ்சாவூர்லேயும் இங்கே கல்வெட்டு காமிக்குது, இங்கே தான் சமாதம் பண்ணியிருக்குன்னு. கோயில் எங்கே கட்டிருக்காத தவிர சமாதெல்லாம் இங்கே தான். பம்பப்படையூர், ஆரியப்படையூர், புதுப்படையூர் படைகள்லாம் இருந்தது. சோழன் மாளிகை பழையதான் தலைநகரமாக இருந்திருக்கு. இது உடைவாளூர், உடைவாளெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. கடைசி காலம் இங்கே தான் இருந்திருக்காரு. அதனால் நம்ம உடையாளர் ஒன்று மாறி இருக்கு. இங்கே தான் கடைசி காலம் இங்கே தான் இருந்திருக்காரு. இங்கே சமாதம் பண்ணதாக சொல்லி பண்ணியிருக்காங்க. எல்லாம் கல்வெட்டை காமிக்கணும். ரொம்ப காலமாக இது எங்கள்கிட்ட இந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் தான் பராமரிச்சிட்ருக்கோம். அப்பா இறந்துட்டாங்க, 2-3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இதே அவங்க கொடுக்கறத வச்சு அவசியம் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கேன். இது வரலாம் கவர்மெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. மேலே பிளான்லாம் விட்டு எவ்வளோ ஏரியா இருக்குன்னு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போனாங்க. நான் கேட்டதுக்கு ஒன்றும் சொல்லலை. மதுரை கோர்ட்டெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணி இங்கே பக்கத்தில் வந்து ராஜராஜ சோழன் கட்டி அரண்மனை இருக்கிறதுக்கான சான்றெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து கோர்ட்லேருந்து வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம். கீழே டேஸ்மட்டம்லாம் இருக்குங்க. டேஸ்மட்டம்லாம் இருக்குது. அது நாங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே அப்போ எல்லாம் ஒரு கல்லு கிளம்பாக தான் கிடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த காலத்துலேயே எல்லாம் அப்பா தாத்தாலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து அந்த கொள்ளையை இது பண்ணி அதுலேருந்து நாங்கள் வாழை போட்டுருந்தோம், பூபதியம் போட்டுருந்தோம், அப்புறம் வாழை போட்டுருந்தோம். இப்போ இந்த நம்ம இப்போ நிற்கிற இந்த இடத்துக்கு கீழே வந்து இதுக்கான பேஸ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? பேஸ்மெண்ட்டெல்லாம் இருக்குது. பேஸ்மெண்ட்டாக எல்லாமே இருக்குது. அதோட கற்கள் கூட நம்ம வெளியே தான் பார்க்க முடியுங்களா? இல்லை, கீழே தோண்டி பார்த்தா ஒரு 3 அடி தோண்டினோன்னா இருக்குது. பேஸ்மெண்ட்டெல்லாம் 3 அடி தோணுனா நம்ம அந்த கோயிலோட பேஸ்மெண்ட் மேலே மண் அந்த காலத்தில் வெள்ளம் வரும்போது மண் எல்லாம் மூடி கிடக்கு. ஆமாம். அதே மாதிரி இப்போ ராஜராஜ சோழன் வந்து அவர் கட்டின வந்து 1000 அறைகள் கொண்ட அரண்மனை வந்து சோழன் மாளிகையில் இருந்தால் 1000 அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. எல்லாம் இடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே இவங்க எந்த மாளிகைலாம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு அடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க. இதே இப்போ தெரியாது. இந்த சிவன் வந்து இப்போ 6-8 தோண்டி நிமித்திருக்கும். சாஞ்சி நிமிஷம் மண் தரையில் 8 தோண்டி நிமித்திருக்கும். இன்னும் போயிட்டு இருக்கு. 8 தோண்டி நிமித்திருக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் போயிருந்த கடைசி சொல்லும் போனான்ட்டாங்க. அதை விட்டாச்சு. 8 அடி தோண்டி தான் நிமித்திருக்கும். இது இப்போ சிவன் இருக்காருன்னா சிவனோட இது வந்து ஆவடை இல்லைங்கிறதான் தோண்டி பார்க்கறது தான் ஆவடை இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இது மாதிரி அவசியம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த தளம் போட்டு கொடுத்தாங்க. இது 3 பேருக்கு செட்டு போட்டு கொடுத்தாங்க. இந்த நாகம் வச்சு இப்போ ஒரு 20 நாள் ஆகுது. ஆமாம். இது ஒரு 3 பேர் எல்லாம் செஞ்சாந்து வச்சுட்டு போனாங்க. இன்னும் அரசாங்கம் வந்து அப்போ முழுமையாக அங்கீகரித்து இது வந்து கோர்ட்லேயே ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து ராஜராஜனோட வந்து சமாதி வந்து இதுதான், இந்த இடம் தான். இது வந்து அரசாங்கத்தில் நிரூபிக்கப்பட்ட இடம், நிரூபிக்கப்பட்ட உண்மை தான். இதுக்கப்புறமும் வந்து கவர்மெண்ட் வந்து இது ஒரு நினைவு சின்னமாகவோ இந்த இடத்த ஒரு ஏதோ மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது என்ன பயப்படுறாங்க போகிறாங்க அது என்ன பயங்களும் ஒரு சாபம் இருக்குறாங்க. அது மணிமண்டம் கட்டுறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க தயார். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளோட இடமா இருந்தாலும் அதெல்லாம் யார் ராஜராஜ சோழன் பற்றிய மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த கனவுலின் 2ஆம் பாகத்தில் அவர் வாழ்ந்த மண்ணிலிருந்து நாம் காண இருக்கிறோம். ராஜராஜ சோழன் பற்றி நாம் பேசும் பொழுது பஞ்சவன் மாதேவியை பற்றி நாம் மறந்துவிட முடியாது. ராஜராஜ சோழனின் பள்ளிப்படை கோயில் இங்கு உள்ளது என்பதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் பஞ்சவன் மாதேவின் இந்த பள்ளிப்படை கோயிலாகும்.